ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அலைக்கற்றையின் தரத்தை 1800 மெகா ஹெட் செலவாக அதிகரிக்க நடுவண் அமைச்சரவை அனுமதி. கத்தாரில் கைதான குமரி மீனவர்களுக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் ஆணை. சிவகங்கை மாவட்டம் பாரப்பட்டியில் மின்னல் தாக்கியதில் மிதிவண்டியில் சென்ற பெண் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மதுரை ஆதினமடத்தை அரசிடம் ஒப்படைக்க கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்து அறநிலையத்துறை மனு. புனே அருகே லவாசா மலை நகரத்திற்கு நிலம் ஒதுக்கியதில் விதிகள் மீறப்படவில்லை நடுவண் அமைச்சர் சரத்பவார் விளக்கம். சுற்றுலா நடவடிக்கைகளுக்காக ஆனைமலை மற்றும் முதுமலை புலிகள் காப்பகங்கள் அடுத்த வாரம் மீண்டும் திறப்பு. பச்சிளம் குழந்தைகள் இறப்பை தடுக்கும் திட்டத்திற்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடுவண் அமைச்சரவை ஒப்புதல். லோக்பால் சட்ட முன்வரவை நிறைவேற்ற விடாமல் தடுத்தது பாஜக தான் என காங்கிரஸ் தலைவர் சோனியா புகார். தசரா விழாவை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வரும் 20 தேதி முதல் 28 தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. குஜராத் மாநிலம் மெக்சானா மாவட்டத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 10 கோடி ரூபாய் பறிமுதல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.